ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஒரு ஈவெண்ட்டை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்துல எவ்வளவோ வந்து அட்ராசிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, இந்தியா பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுக்கு வந்து நிறையவே வந்து அநீதிகள்லாம் நடந்திருக்குது. டிஸ்கிரிமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, மற்ற வயலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் சரி, பட் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு. அதாவது லேண்ட், அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரிச்சு அவங்களுடைய லேண்ட் ரைட்ஸை வந்து அதுக்கு எதிராக நடந்த அநீதிகளை பத்தி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளவு விஷயங்கள் ஆனதாலும் இந்த நில அபகரிப்பு வந்து ஏன் முக்கியம், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காலா மூவில சொல்ற மாதிரி ரஜினியோட காலா மூவில வந்து ஒரு நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்னா பார்க்க போறோம். ரெண்டு பார்ட்டா பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த காலத்துல வந்து தலித்துகள் வந்து அவங்களுக்கு வந்து நில உடைமையாளர்களா லேண்ட் ஓனர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் தலித்துகளுக்கான நிலம் வந்து எப்படி அபகரிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதுக்காக அவங்க நடத்தின போராட்டங்கள் ப்ரொட்டஸ்ட், அதுல நடந்த டெத்து மரணங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். அது போக மிராசு தரார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மிராசு மிட்டா மிராசு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மிராசு அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, அதனால நடந்த எஃபெக்ட்ல என்னென்ன அப்படின்னு பார்த்து இந்த பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அம்பேத்கர் வந்து 1947 அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்புல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. மூணு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் செய்யப்படும் தொழிலாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து நிலங்களை கூட்டுப்பண்ணை முறையில் பயிர் செய்ய வேண்டும். மூணாவது பாயிண்ட் வந்து நிலங்களை வந்து பங்கிடும் போது சாதி மத வேறுபாடுகள் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இந்த மூணையுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன இந்த தலித்துகளுக்கான நில அபகரிப்பு விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. அந்த ஹிஸ்டரி என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலம்னு பாக்குறப்போ 15.7 கோடி ஹெக்டேர் நிலங்கள் வந்து இருக்குது. அதுல 14.6 கோடி பீப்புள் வந்து அந்த லேண்டை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. 2015-16 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, தலித்துகள் வந்து 9% அந்த நிலம் மட்டும் அவங்களுக்கு வந்து சொந்தமா இருக்குது. ஆதிவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா 11% நிலம் சொந்தமா, அதாவது நில உடைமையாளர்களா இருக்காங்க, லேண்ட் ஓனர்ஸா. பாக்கி 80% பாத்தீங்கன்னா மற்ற சாதிகளுக்கு வந்து நிலம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. வில்லேஜ் அப்படின்னு பாக்குறப்போ கிராமத்துல வந்து நம்ம பாக்குறப்போ இந்த நில உடைமைக்கும் சாதிக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது எல்லா கிராம பகுதியிலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த நில ஓனர்ஸ்ல அந்த லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மேல் ஜாதிகள் அப்படின்னு சொல்ற பிசி எம்பிசி ஆர் இந்த பிராமணர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இருப்பாங்க. பட் இந்த தலித்துகள் இல்லாட்டி ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைப் இவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இதெல்லாம் வந்து லேண்ட் ஓனர்ஸா இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஹிஸ்டரி சொல்ற முக்கியமான பாயிண்ட். ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த லேண்ட் ஓனிங் ரைட்ஸ் இந்த விஷயத்துல வந்து தலித்துகளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க வேண்டிய, அது முக்கியமா தலித்துகளுக்கு அவங்க அவங்களுடைய நிலத்தை வந்து அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து தலையீடு பண்ணணும், அது வந்து ஒரு அவசியமான விஷயமா வந்து அம்பேத்கர் வந்து அந்த இதுல சொல்லியிருக்கு. அதனால தான் எல்லாமே பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன பாயிண்டா இருக்குது. இந்திய நாட்டின் குடிமகன் அப்படிங்கிற நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, நிலம் வைத்துக் கொள்ளும் உரிமையை வந்து ஒன் ஆஃப் த இதா இருக்குது, அந்த ஃபேக்டரா இருக்குது. ஆனா தலித்துகளுக்கோ பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை பறிக்கிற அந்த சதி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதிய ஒடுக்குமுறையில வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப சவுத் இந்தியா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த தலித் லேண்ட் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கம்பேரிங் டு ஆந்திரா கர்நாடகா பார்க்கப்போ தமிழ்நாடுல வந்து நிலம் வச்சிருக்கிற தலித்துடைய மக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 2005-2006 வரைக்கும் இருக்கிற அந்த லேண்ட் ரெவன்யூ அந்த ஸ்டாட்டிஸ்டிக் அந்த லேண்டு அந்த அதோட ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 8.84 லட்சம் தலித் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5.03 லேக் ஹெக்டர் நிலங்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா 2010-11 கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 8.73 லட்சம் தலித் மக்கள் தான் வந்து நிலம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 11,000 தலித்துகள் வந்து நிலத்தை வந்து இழந்திருக்காங்க அவங்களுடைய லேண்டை. அது மட்டும் இல்லாம இந்த ஹெக்டர் லேண்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ஹெக்டேர் நிலமும் வந்து அவங்க வந்து பறி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27,000 ஏக்கர் நிலம் வந்து சமமா சொல்லப்படுது. ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா 14.5 லட்சம் தலித்துகளுக்கு வந்து 11 லட்சம் ஹெக்டேர் இருந்திருக்கு. கர்நாடகாவில வந்து 9 லட்சம் தலித்துகளுக்கு வந்து 10 லட்சம் ஹெக்டேர் நிலம் இருந்திருக்கு. மகாராஷ்டிரால வந்து 10 லட்சம் தலித்துகள் பாத்தீங்கன்னா 13 லட்சம் ஹெக்டேர் இருந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் தலித்துகளுக்கு வந்து 4 லட்சம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹெக்டேர் தான் இருந்திருக்கு. அப்போ கம்பேரிங் டு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிலம் வச்சிருக்கிற தலித்துடைய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது.
ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தலித்துகள் வந்து நிலவுடமையாளர்களாக இருந்திருக்காங்க. பறையர்கள் இந்த மாதிரி எல்லா அந்த கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து லேண்ட் ஓனர்ஸாக இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் அண்ட் வடக்கப்பட்டு 18th century லொக்காலிட்டி அக்கவுண்ட்ஸ் சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 1772 கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி பெர்னாட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் சார்ந்த நிலம் விவசாயம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை விவரங்களை வந்து அவர் ஓலைச்சுவடிலிருந்து எழுதி வச்சிருந்தாரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி தான் வந்துட்டு இந்த புக்கில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. செங்கல்பட்டில் வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 வில்லேஜஸ் வந்து கிராமங்கள்ல இருந்துருக்கு. கிட்டத்தட்ட 10.3 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து அந்த இதில் இருந்திருக்குது. அதில் வந்து 10 லட்சம் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஆறு அதுக்கப்புறம் எதுக்கும் பயன்படாத நிலங்களாக இருந்திருக்கு. அதில் வந்து இந்த 10 லட்சத்தை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஏக்கர் தான் வந்துட்டு விவசாய நிலமாக இருந்திருக்கு. அந்த 5 லட்சத்துல வந்துட்டு 3.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலத்துக்கும் பாக்கி வந்து புஞ்சை நிலத்துக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2000 வில்லேஜ் இந்த 2000 கிராமங்கள்ல செங்கல்பட்டில் இந்த 2000 கிராமங்களை பார்த்தீங்கன்னா 1500 கிராமங்களை வந்து கிட்டத்தட்ட 65,000 ஃபேமிலிஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த 65,000 பார்த்தீங்கன்னா 30,000 ஃபேமிலிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற விவசாயத்தை வந்து பண்ற மக்களாக இருந்திருக்காங்க. இந்த 33,000 இதில் பார்த்தீங்கன்னா பல காஸ்டுகள் இருக்காங்க, நிறைய சாதி மக்கள் இருந்திருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ் இருந்திருக்காங்க. இந்த 33,000 ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா 7,400 ஃபேமிலிஸ் வந்து வேளாளர் சமூகமும், அப்புறம் கிட்டத்தட்ட 10,000 ஃபேமிலிஸ் வந்து வன்னியர் சமூகம், அப்புறம் 2,500 ஃபேமிலிஸ் வந்து ரெட்டி கம்மாவார் அப்படிங்கிற சமூகம், 2,600 ஃபேமிலிஸ் வந்து இடையர் சமூகம், 11,000 ஃபேமிலிஸ் வந்து தலித் அப்படிங்கிற பறையர் சமூகம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ் பார்க்குறப்போ இந்த 65,000 ஃபேமிலிஸ்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து தலித் அவங்க வந்து அன்னைக்கு நில உரிமையாளர்களாகவும் நில உடமையாளர்களாகவும் அன்னைக்கு வந்து இருந்திருக்காங்க 250 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ குடியிருப்பு வகையில பாக்குற பார்த்தீங்கன்னா பெர்னாட் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா பறையர்களோட வீடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்தாரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்ல போனா அவனுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஒரு லேண்ட் ஓனர்ஸாகவும் மட்டும் இல்லாம அவங்களுக்கு குடியிருப்புகளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடா இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஸோ இப்படி தலித்துகள் வந்து நில உடைமையாளர்களாக இருந்தவங்க வந்து எப்படி வந்து நிலமற்றவங்க ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எப்படி தலித்துகள் வந்து நிலமற்றவர்களாக ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை அவங்களும் ஒரு பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணதுனால அவங்க வந்து நிலத்தை வந்து பறிகொடுக்கிற நிலைமை வந்து வந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பறையர்கள் வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா 1857 தான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது. பட் அந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்ட் வந்து தலித்துகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த நில உரிமைக்காக 250 வருஷத்துக்கு முன்னாடியே. இது வந்து பறையர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கு பேர் இருக்குது. கூகுள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ 18th century வந்து போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. சென்னை மாகாணத்துல வந்து இந்த நில உரிமைக்காக வந்து தலித்துகள் வந்து போராடிருக்காங்க. இதை பத்தி பிரிட்டிஷுடைய ஆவணங்களை வந்துட்டு எல்லாமே இதை பத்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 1795 லயனல் பிளேஸ் அப்படிங்கிற செங்கல்பட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு வரி விதிப்பு முறை வந்து கொண்டு வராரு. அதுக்கு எகென்ஸ்டா வந்து அந்த வரி விதிப்பு முறைக்கு எகென்ஸ்டா வந்து பறையர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அறுவடையில வந்து எங்களுக்கு வந்து சரியான பங்கு வந்து கொடுக்கணும், உயர்த்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் ஒரு இது வச்சிருக்காங்க. அதே மாதிரி 1785 வந்து ஏவலப்பு முதலை அப்படிங்கிற ஒரு மிராசு தரகிட்ட வந்து நிறைய தலித்துகள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களும் வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டா அந்த சிப்பாய்களுக்கு எகென்ஸ்டா வந்து போராட்டம் பண்ணி அடிச்சு இந்த மாதிரி உதச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஹிஸ்டரி இருக்குது. இதுல போராடின அந்த பறையர்கள் அந்த பீப்புள் மக்களுடைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பேட்டையா, பூந்தமல்லிக்குட்டி, மாங்காட்டு கொம்பன், பம்மல் கண்ணைன் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டா இந்த லேண்ட் ஓனிங் ரைட்ஸ்க்காக வந்து போராடிருக்காங்க. இவங்க போராட்டம் எல்லாமே மேலோட்டமா என்ன சொல்லு அப்படின்னு பார்த்தோம்னா அறுவடையில சேர வேண்டிய அந்த நெல் அளவு வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், மிராசுதாரர்களுக்கு இருக்கிற உரிமை வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான முறை விஷயத்துக்காக தான் வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. சில எல்லாம் சொல்ல நம்ம பார்த்துக்கலாம், தலித்துகள் வந்து நாங்க தான் நில வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகளோ சில கவர்மெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி சொல்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா ஹிஸ்டரி முன்னாடி பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன பறையர் கழகம் மூலமா பார்த்தாலே தெரியுது, தலித்துகள் வந்து தங்களுடைய சுயமாகவே வந்து போராடி கிடைச்ச நிலத்தை வந்து வாங்கறதுக்காக அவங்க பண்ண போராட்டங்களை தான் வந்து இந்த வரலாறு சொல்றதை நமக்கு இந்த பறையர் கழகம் மூலமாவே நம்ம பார்க்க முடியுது. பிரிட்டிஷருடைய பாலிசி மூலமா வந்து அவங்க நிலம் வந்து அவங்க லூஸ் பண்ணாலும் இன்னொரு முக்கியமான ஒரு கேம் சேஞ்சிங்கான மொமெண்ட்டா என்ன இருந்திருக்கு பாத்தீங்கன்னா மிராசுதாரர்கள் முறையில பாத்தீங்கன்னா தலித் மக்கள் வந்து நிலத்தை இழந்திருக்காங்க. நிலம் மட்டும் நமக்கு இருந்தா போதும், இப்போ ஒரு தலித்துக்கு வந்து நிலம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அதை தாண்டி வந்து அவங்க விவசாயம் பண்ணும், அது மூலமா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேறும் பொருளாதார அடிப்படையில் பாக்குறப்போ. ஸோ தலித் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து விவசாயிகளாக இருந்திருக்காங்க. முன்னாடி சொன்ன அந்த 11,000 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாய குடும்பமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து அவங்க உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா வேற சாதிக்கார மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க.
ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1902 வந்துட்டு இந்த தலித் மக்களுக்காக நடந்த விஷயங்களை வந்து நிறையவே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களுக்கு அந்த தரிசு நிலத்துல வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு நிலத்தை கூட வந்து கேட்டாலே வந்து மற்ற சாதி வெறி பிடிச்ச மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலித்துக்கு எகென்ஸ்டா வந்து எதிர்த்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பறைகளுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நிதி வசூலிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வரி கட்டினதுக்கான ரசீதை வந்து அவங்க கொடுக்காம இருந்திருக்காங்க. மறுபடியும் வந்து வரி கட்ட சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அறுவடை செய்ய விடாம தடுக்கிறது, அவங்க நிலத்தை வந்து அவங்களுக்கே அவங்ககிட்ட எந்த இன்ஃபார்ம் பண்ணாம இவங்க பாட்டுக்கு நிலத்தை வந்து ஏலத்து விடுறது, அப்புறம் பட்டாவை கொடுக்காம வந்து பணம் கேட்கறது, நிலத்துல வந்து தண்ணி விடாம வந்து தொல்லை பண்ணது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தலித்துகளுக்கு வந்து பிரச்சனைகள் அது இருக்கு. அவங்ககிட்ட நிலம் இருந்தாலுமே ஸோ நிலம் இருந்தே இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நிலம் இல்லாதப்ப என்ன மாதிரியான ஒரு அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கிறது இந்த விஷயம் மூலமே பார்க்க முடியுது. ஈவன் கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சில பாலிசிஸ் மூலமா தலித்துகளுக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மற்ற சாதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எகென்ஸ்டா வந்து நின்றுருக்காங்க. ஏன்னா இந்த நிலையில எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கலெக்டர் வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு கலெக்டர் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெமென் ஹேரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு, சமர்ப்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பண்டைய காலத்துல வந்து நிலங்களுக்கு வந்து ஓனர்ஸா இருந்தவங்க யாரு பாத்தீங்கன்னா அந்தந்த கிராமத்து விவசாயிகள், மிராசு தரார்களும் இருக்காங்க, கிராமத்து விவசாயிகள் அதாவது தலித்துகளும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது பொது சொத்தா வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸோ வரி கொடுக்கறதும் சரி, ஊர் பிரச்சனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசி வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த மிராசு தரார்களுடைய அந்த அவங்க ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டத்தை வந்து நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து நிறைய சிஸ்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து ரயத் வாரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது தரிசு நிலங்களை வந்து பயன்படுத்த வந்து அரசு கிட்ட வந்து பிரிட்டிஷ் அரசு கிட்ட அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதில் விவசாயம் பண்ணுறதாகட்டும் அந்த நிலத்தை வந்து அவங்க உரிமை கொண்டாடுறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மிராசு தராகன்னு சொல்கிற மற்ற ஜாதிக்காரங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிட்டிஷ் கெகென்ஸ்ட்ல தான் அவங்க வந்து எதிர்த்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்காம போயிருமோ, இல்ல தலித்துகளுக்கு வந்து அந்த நிலம் போயிருமோ, இதெல்லாம் நம்ம நிலம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட வந்து அவங்க வந்து அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்டா. இது ஒரு அநியாயமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க முடியுது. நிலம் வாங்கறதுக்காக வரவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மிராசு தரார்களை வந்துட்டு உடன்பட வேணும், அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நிலம் வாங்க வரானா இவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் பேசணும், இவங்ககிட்ட பேசிட்டு இவங்களுக்குள்ள வந்துட்டு இந்த மிராசு தரார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்தகைக்காரர் வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி அவரை வந்து நியமிச்சு அதுக்கப்புறம் அந்த நில மூலமா கிடைக்க எல்லா லாபத்தையும் வந்து இவங்களே வந்து ஏப்பம் விட்டு சாப்பிட்டுருக்காங்க. சொன்னேன் பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்டாவும் அவங்க பிரிட்டிஷ் வந்து தலித்துகளுக்காக போராடின விஷயத்துக்கும் எகேன்ஸ்டா இருந்திருக்காங்க, தலித்துகளுக்கும் நிலம் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வந்து நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து மிராசு தரார்களுடைய அவங்களுடைய செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுடைய சுயநலனுக்காக வந்துட்டு யாருக்கும் நிலம் கொடுக்கக்கூடாது, பிரிட்டிஷ்க்கும் நாங்கள் வந்து அடிப்பணிய மாட்டோம், தலித்துகளுக்கும் வந்து நிலம் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்க்கு நிலம் கொடுக்கக்கூடாது, முக்கியமாக தலித்துகளுக்கு வந்து நிலம் போகக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோஃபார் இந்த பார்ட் ஒன் வீடியோல வந்து நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து தலித்துகள் வந்து அன்னைக்கு வந்து லேண்ட் ஓனர்ஸாக இருந்திருக்காங்க, நில உடமையாளர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்டாக வந்து நில உரிமைக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. எவ்வளோ ஏக்கர் லேண்ட் வந்து அவ்வளோ முன்னாடி எவ்வளோ இருந்தது இன்னைக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டாவே நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த மிராசுதாரர்களுடைய சிஸ்டம் வந்து எப்படி வந்து தலித் மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு, அவங்களுடைய நில உரிமையை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்ட் ஒன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மிராசு சிஸ்டம், இந்த மிராசுதாரர்களுடைய முறை அப்படிங்கிற முறை என்ன முறை, அப்புறம் இந்த ரயட் பாரி சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது, அது பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, அதோடைய எஃபெக்ட் என்னவா இருந்தது, அப்புறம் பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து தலித்துகளுடைய நிலங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த ஜமீன்தார் அப்படிங்கிற விஷயத்தினால வந்து ஜமீன்தார் சிஸ்டம் மிராசு சிஸ்டம் இந்த ரெண்டு விஷயத்தினால வந்து பஞ்சம் வந்து உருவாச்சு, அந்த பஞ்சம் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பத்தி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பஞ்சமி நிலம் அப்படின்னு இன்னைக்கு சொல்ற இந்த பஞ்சமி நிலம் வந்து உருவான அந்த கதையும் வந்து பார்ட் டூ வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கடந்த ஒரு 20-30 வருஷத்துல வந்து நிறைய கேசஸ் வந்து நில உரிமைக்காக வந்து நிறைய போராட்டங்களும் நிறைய கேசஸ் எல்லாம் கூட கோர்ட் கேசஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் என்னென்ன, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே பீரியட்ல நடந்த கேஸும் சரி, அப்புறம் அதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் நடந்த போராட்டங்கள் நடந்தது, அதுல வந்து இறந்து போனவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து ஃபுல்லா பேசுவோம். ஸோ இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிற இந்த விஷயம், இந்த தலித்துகளுக்கான நிலம் அப்படிங்கிற விஷயம் வந்து இது பின்னாடி மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கறதுக்காக சொல்றதுக்கான ஒரு மோட்டிவ்க்காக தான் இந்த பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன், ஐ மீன் டூ பார்ட்ஸ் வீடியோவா, அதில் பார்ட் ஒன் வீடியோ இவ்வளவு சொல்லியிருக்கேன். ஸோ தாழ்த்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடந்த அநீதி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரே ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன்.
ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துடைய வரலாறு. அப்பிருந்து அவங்க போராடி போராடி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிலம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அவங்களோட நிலத்தை வந்து அவங்களே வந்து உரிமை கொண்டாடுறதுக்காகவே இவ்வளவு போராட்டங்களை வந்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வரலாறு வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டு வீடியோ வந்து நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.